நாடு முழுவதும் கொரோனாவுடைய இரண்டாவது அலை ரொம்ப தீவிரமா பரவிட்டு இருக்க கூடிய இந்த ஒரு சூழ்நிலையில கொரோனா தொற்றை கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து போராடிட்டு வராங்க. தொடர்ந்து பல கட்ட நடவடிக்கைகளையும் எடுத்துட்டு வராங்க. அந்த வகையில சமீபத்துல தமிழகத்துல முதலமைச்சரா பதவியேற்று இருக்க கூடிய தமிழக முதல்வரான மு.க. ஸ்டாலின் இவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நடவடிக்கைகளை எடுத்திருக்காரு. சில அதிரடியான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இதுவரை நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். இப்ப வீடியோக்குள்ள போகலாம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 2,07,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு கொரோனா நிவாரணமா 2,000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் மே 10 வந்து தொடங்கி வச்சாரு. வர 15 இருந்து எல்லா ரேஷன் கடைகள்லயும் வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களுக்கு கொரோனா நிவாரண நிதி வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா ஏழை எளிய மக்கள் எல்லாருமே வந்து பயனடைவாங்க. அது மட்டும் இல்ல, தமிழகத்துல வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல வந்து கொஞ்ச நாளாவே வந்து பயோமெட்ரிக் முறையை வந்து இப்ப நடைமுறையில இருக்கு. அதாவது விரல் ரேகை பதிகிறதன் மூலமா தான் வந்து ரேஷன் பொருட்கள் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை இருந்துட்டு இருக்கு. இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் பதிவு பண்ண இடத்துல மருத்துவங்க வந்து விரல் வைக்கும் போது இதனால வந்து தொற்றோட எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இப்ப தமிழக முதல்வரான ஸ்டாலின் ஒரு அதிரடியான உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. அதாவது தொற்று எண்ணிக்கை கட்டுக்குள்ள வர வரைக்கும் இந்த பயோமெட்ரிக் முறை வந்து நடைமுறையில இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரே நாடு ஒரு ரேஷன் கடை இந்த திட்டத்தின் மூலமா வந்தது தான் இந்த பயோமெட்ரிக் முறை. இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனா தொற்றுடைய அச்சத்தினால இந்த திட்டத்தை வந்து சமீபத்தில் வந்து தடை பண்ணியிருக்காரு ஸ்டாலின். அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷன் கடையில் ஒரு நாளைக்கு 200 பேருக்கு மட்டும்தான் வந்து நிவாரணம் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கொரோனா நிவாரண நிதியை அந்தந்த ரேஷன் கடைகளில் மட்டும்தான் வாங்க முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மற்றபடி ரேஷன் பொருட்களை வந்து எல்லா கடைகளையும் வாங்கிக்கலாம். ஆனால் நிவாரண நிதி மட்டும் பார்த்தீங்கன்னா அந்தந்த ரேஷன் கடைகளில் மட்டும்தான் வாங்க முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதை பற்றினா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உடனுக்குடன் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.